ஹாய், என்னோட ஒரு ஒர்த்தான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மந்த் ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஹாப்பி ஆகிடும், ஏன்னா சேலரி கைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால என் கைக்கு போனஸும் சேர்ந்தே வந்துருச்சு. என்னோட தீபாவளி பர்ச்சேஸை ரொம்ப சிறப்பாக செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் மயிலாப்பூரில் இருக்க எல்லா கடைக்கும் நான் ஏறி இறங்க ஆரம்பித்தேன். மயிலாப்பூரில் நம்மளுடைய ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலுடைய தேருக்கு டைரக்ட் ஆப்போசிட்லேயே ஷாப்பிசேவா அப்படின்ற ஒரு கடையை பார்த்தேங்க. இந்த கடையோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அதில் என்ன எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஒரு ஏழை எளிய குடும்பத்துலேயும் அவங்க தீபாவளி பர்ச்சேஸை பண்ண முடியும் அப்படின்னு எழுதியிருந்தது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுடி மெட்டீரியல்லாம் எடுத்து போட சொல்லியிருந்தேன். வேறு லெவல் குவாலிட்டி, அவ்வளோ ஒர்த்தான, அவ்வளோ சாஃப்டான ஒரு மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுடி மெட்டீரியலில் எந்த அளவுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ டீசெண்டாக அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பார்த்தோன்னே நமக்கு அடுத்து என்ன தோணும், ப்ரைஸ் தானே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. சரி, சுடி தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சாரீஸும் வேறு லெவல் கலெக்ஷனில் இருந்தது. ஒரு சாரி அங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஏஜ் குரூப் பர்சனும் கட்டலாம். அந்த அளவுக்கு தாறுமாறாக சூப்பராக டீசெண்டான ஒரு டிசைனில் இருந்தது. ஜென்ஸ் செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷர்ட்ஸ் எல்லாமே, அதுவும் வந்து தச்சு வர ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லா சைஸ்க்கான ஷர்ட்ஸுமே வந்து ஜஸ்ட் 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பிரிண்டட் டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு. எப்படா இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க கிட்ட அப்படியே லைட்டாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். இவங்க சொன்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்தது. ஜமீன் எண்டத்தூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஆதரவே இல்லாத விதவைகள் செய்கிற ப்ராடக்டை தாங்க இங்கே ஷாப்பி சேவான்ற ஒரு கடையில் சேல் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. ஆதரவு இல்லாத இந்த விதவைகளுக்கும் அங்க இருக்க பெண்களுக்கும் ஃப்ரீயாவே ட்ரைனிங் கொடுத்து, ஃப்ரீயா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி, ஃப்ரீயா அதுக்கான மிஷினரிஸ் எல்லாம் கொடுத்து யார் உதவி பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவாலயா அப்படின்ற தொண்டு நிறுவனம் தாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஆதரவு இல்லாத பெண்களுக்காகவும் விதவைகளுக்காகவும் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கையால ரெடி பண்ற அந்த ப்ராடக்ட தான் ஷாப்பிசேவா அப்படின்ற கடையில சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் சேல் பண்றதுனால வர மொத்த ப்ராஃபிட்டும் சேவாலயா அப்படின்ற தொண்டு நிறுவனத்துக்கு போறதுனால, சேவாலயால வந்து 2000 குழந்தைங்களை ஃப்ரீயா படிக்க வைக்கிறதுல இருந்து, தாத்தா பாட்டிங்களை பாத்துக்கிறதுல இருந்து, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்றதுல இருந்து, ஆதரவே இல்லாத அடிமாட்டு போற பசுக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி பல சேவையை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட தீபாவளி பர்ச்சேஸ் ரொம்ப திருப்தியா நான் இந்த கடையில முடிச்சிருக்கேங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.